அங்கு விரைந்த அதிகாரிகள் அடுத்த 10 நிமிடங்களில் கழிவு நீரை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. 20 வருஷமா நாங்க மனு மேல மனு போட்டு சில பேர் ரத்த கையிட்டே போட்டு கொடுத்தாங்க. எந்த விதமான நடவடிக்கை இது வரைக்கும் எடுக்கவே இல்லை. காலையில போய் நாங்க வந்து ஈசிஆர்ல மறியல் பண்ணோம். அப்ப வந்து பம்பிங் பண்றேன்னு இறங்குதால ஒரு அடி கூட இறங்க மறியல் பண்ண உடனே எல்லாருக்கும் பிஸ்கட்டு பிரெட்டு தண்ணி ஒரு 1.5 லிட்டர் தண்ணி பாட்டில் தண்ணி எல்லாம் கொண்டு கொடுத்தோம். ஆனால் பல மணி நேரமாகவும் கழிவு நீர் அகற்றப்படாததால் கோபமடைந்த மக்கள் அடுத்த கட்ட போராட்டம் குறித்து ஆலோசனை நடத்தி கொண்டிருந்தார்கள். அப்போது அங்கு வந்த அதிமுக ஊராட்சி தலைவரின் காரை முற்றுகையிட்ட அவர்கள் சரமாரியாக கேள்வி எழுப்பினர். பதில் சொல்ல முடியாமல் தவித்த அந்த தலைவர் மின்சார வாரியத்தின் மீது பழியை போட்டு தப்பிக்க முயன்றார். அந்த சமயம் மின்வாரிய அதிகாரி ஒருவர் அங்கே வர அவரையும் மக்கள் முற்றுகையிட்டார்கள். ஆனால் அவரோ அங்கு எதுவும் நடக்காதது மாதிரி சர்வ அலட்சியமாக கண்ணாடியை கடற்றில் மாற்றிக்கொண்டு அந்த இடத்தை காலி செய்ய கொந்தளிப்பின் உச்சத்திற்கே சென்றார்கள் கொட்டிவாக்க மக்கள். மக்களின் நியாயமான போராட்டத்தை படம்பிடித்த சன் தொலைக்காட்சி செய்தியாளரை அதிமுகவினர் விரட்டி அடிக்க முயன்றதால் அதிர்ச்சி அடைந்த மக்கள் ஊராட்சி தலைவருக்கு கடும் கண்டனம் தெரிவித்தனர். அரசு தங்களை அலைக்கழிப்பதாக குற்றம் சாட்டிய மக்கள் தலைவிதியை நொந்து